Hi friends, na unga Tilaga. Innikku nama enna paaka porom appadina manathakkali keera poriyal paaka porom. Idhu dhaan manathakkali keera. Idhu paathinga appadina manathakkali idhu perusa irukku paathingala. Ipo poriyal pannumbodhu indha maari chinna chinna pinju maadhiri irukku paathingala. Idha kuda podalam. Indha perusa pottinga appadina konjam kasappu vandhu adhigama irukum. Ana idhuvum pottu poriyal pannalam. Andha poo manathakkali poo irukum paathingala. Idhu vandhu poo. இந்த பூலாம் பொரியல்ல சேக்கலாம் இந்த காய் வந்து குழம்பு பச்சையா பழுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு வந்து கருப்பு கலர்ல இருக்கும் பழுத்துருச்சுனா அந்த இதை பழத்தை அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப நல்லது வயித்துல உள்ள புண் எல்லாத்தையுமே ஆத்தி கொடுக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மணத்தக்காளி கீரை பொரியல் பண்றதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா மணத்தக்காளி கீரையை இப்ப நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா மண்ணு இல்லாம நல்லா அலசி எடுத்து வச்சிடுங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா தாளிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு நம்ம சேக்கறோம் அதனால வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நான் அரை கப் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கேன் கடைசியா வந்து துருண தேங்காய் தேவையான அளவு உப்பு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு சோ நம்ம கடுகு போடலாம் கருவேப்பிலை சேர்த்திருக்கோம் காஞ்ச மிளகாயை இப்படி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் வதங்குறதுக்கு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மணத்தக்காளி கீரை சேக்க போறோம் நம்ம ஊத்துன எண்ணெயிலே தான் வந்து நல்லா வதங்கணும் பாக்கிறதுக்கு கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் வதங்கிடுச்சுனா கொஞ்சமா போயிடும் சின்ன வெங்காயம் இந்த மணத்தக்காளி கீரை அப்புறம் தேங்காய் துருவல் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடல் புண்ணை வந்து சரி பண்றதுக்கு ஒரு சிறந்த மருந்து எல்லாரும் வந்து கட்டாயமா இதை சாப்பிட்டு பாருங்க அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இதை சாப்பிடலாம் நான் வந்து இந்த காயோட சேர்த்து போட்டிருக்கேன் கீரை நல்லா வந்து சுருள வேக விடுங்க இந்த கடாய் நிறைய கீரை போட்டேன் இப்ப கீரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் தான் வரும் கீரை நல்லா வதங்கிடுச்சு கீரை வதங்கி அந்த வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம துருவன தேங்காவை போட்டு லைட்டா கிளறி வதக்கிடலாம் சூடான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்